எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமாக ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பெட்டர் கால் சால் சீரிஸோடைய எபிசோட் 9-13 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோட்ஸில் கஸ் எப்படியோ லாலோவோ போட்டு தள்ளிட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது தான் இந்த எபிசோட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் உங்கள் ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. நம்ம சாலு ஆஃபீஸ்க்கு போகிறாரு, அவரோட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி கிம்மும் கோர்ட்டுக்கு போயிட்டு பப்ளிக் டிஃபெண்டராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் நம்ம சாலோட வீட்டுக்குள்ள நம்ம மைக்கும் அவரோட ஆளுங்களும் சேர்ந்து அந்த ஹாவோட இறந்து போனார்ல அந்த பிளட் எல்லாம் துடைக்கிறாங்க. வீட்டையே நார்மலாக ட்ரை பண்றாங்க. ஸோ சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற டாக்குமெண்ட் எல்லாத்தையும் மைக்கு கொண்டு போயிட்டு எரிச்சுக்கிட்டு இருக்காரு. எங்க வேலையை முடிச்சுட்டு சாலும் கிம்மும் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு கிளீனா இருக்கு வீடு. ஸோ அதுக்கப்புறம் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கும் வராங்க. இந்த டைம்ல மெக்சிகோல டான் இருக்காருல, அவரு ஒரு மீட்டிங்கை ஏற்பாடு பண்றாரு. அதுக்கு கஸ்ஸும் வராரு. அந்த இடத்துல நம்ம ஒரு விரல் தாத்தாவும் சின்ன மொட்டை பெரிய மொட்டையும் இருக்காங்க. ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அந்த கஸ்ஸுக்கு நம்ம யாரையும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நம்மள நான் அவன் கண்ணை பாருங்க, நம்ம எல்லாரையுமே அவன் வெறுக்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு அந்த லெட்டர்ல இருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம கஸ் இவர் சொல்ற மாதிரிலாம் கிடையாது, நான் எந்த தப்பும் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. டானும் போல்சா கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. போல்சாவும் டான் நாங்க அந்த நேச்சோட வீட்டுக்கே போனோம். லாக்கரை உடச்சு உள்ள பார்க்கும் பொழுது அதுல ஒரு பாஸ்போர்ட் இருந்தது. வேற ஏதோ ஒரு கேங் அவனுக்கு மாசம் மாசம் பணம் போட்டிருக்காங்க. அதோட நேரடியாவே அவனை பார்த்து நாங்க விசாரிச்சோம். கஸ்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹெக்டர் உயிரோட இருக்க ரீசனே கஸ் தான். கஸ் தான் ஹெக்டரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல்ல வேகமா சேர்த்தாரு. அதோட லாலோ உயிரோட எல்லாம் இல்ல, அந்த இடத்துலயே இறந்து போயிட்டாரு. லாலோட உடம்பு எரிஞ்சு போன நிலைமையில இருந்தது. சோ நம்ம ஹெக்டர் ஏதோ சோகத்துல சொல்றாரு, அதெல்லாம் பெருசா கண்டுக்க வேணாம்னு போல்சா சொல்ல டான் இந்த பிரச்சனையை இங்கேயே முடிச்சிடுறாரு. ஆனா இந்த விஷயம் நம்ம ஒரு விரல் தாத்தாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. கஸ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு பில்ல போட்டு அமுக்கிக்கிட்டே இருக்காரு. சின்ன மொட்டையும் பெரிய மொட்டையும் ஒரு விரல் தாத்தாவை தூக்கிக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் டான் கஸ் கிட்ட வந்து பிரச்சனை எல்லாமே இப்பொழுதுக்கு ஓவர், உன்னோட ஏரியா நார்த் சைடு, அதை மட்டும் பாத்துக்கோ. நம்ம ஹெக்டரோட ஃபேமிலி அவங்க இடத்த அவங்க பாத்துப்பாங்க. அதோட உன் கண்ணை நான் பார்க்கும் பொழுது அதுல வெறுப்பு தெரிஞ்சது. வெறுக்கிறது தப்பு கிடையாது, ஆனா உனக்கு பாஸ் யாருன்றத மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டான் அழகா மிரட்டிட்டு போறாரு கஸ். சோ கஸ்ஸும் எதுவும் பேசாம அவரோட ஏரியாவுக்கு வந்துடுறாரு. அங்க மைக்கை மீட் பண்ணி அந்த பேஸ்மெண்டோட வேலை பாதிலே நிக்குது. சீக்கிரமா நம்ம அதை ஆரம்பிக்கணும். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம் கஸ், ஆனா என்ன, நமக்கு புது இன்ஜினியர்ஸும் ஆளுங்களும் வேணும், அதை சீக்கிரமாவே நம்ம தேடணும். உடனே கஸ்ஸும் சீக்கிரமாலாம் கிடையாது, இன்னில இருந்தே தேட ஆரம்பிங்கன்னு சொல்றாரு. சோ மைக்கும் அதுக்கான வேலையை பாக்குறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நேச்சோட அப்பாவை மீட் பண்ணி நேச்சோ இறந்து போன விஷயத்த சொல்லணும்னு அவருக்கு கால் பண்றாரு. நேச்சோட அப்பாவும் எடுத்து பேசுறாரு. உங்க பையனை பத்தி நான் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அதை போன்ல பேசினா நல்லா இருக்காது, நேருக்கு நேர் நம்ம பேசணும், நான் வெளியேதான் இருக்கேன்னு சொல்ல நேச்சோட அப்பா வெளியே வந்து பாக்குறாரு. அங்க நம்ம மைக் இருக்காரு. உங்களை நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன், என்கிட்ட லெதர் சீட்டு வாங்க வந்தவங்க தானே நீங்க. ஆக்சுவலா நான் சீட்டு வாங்க வரல, அப்போ உங்க பையனை தான் பாக்க வந்தேன். அதோட இப்ப யாரு நினைச்சாலும் நேச்சோவை பார்க்க முடியாது, ஏன்னா நேச்சோ இறந்து போயிட்டான். இதை கேட்ட உடனே நேச்சோட அப்பா ரொம்ப சோகமாகறாரு. அப்புறம் மைக், நிறைய தப்பு பண்ணி வெளியவே வர முடியாத சூழ்நிலையில மாட்டி இப்ப கடைசியா அவன் இறந்து போயிட்டான். என்னதான் அவன் கெட்டவங்க கூட இருந்தாலும் நேச்சோவுக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு. நல்ல மனசை வச்சு என்ன பண்றது, உங்களை மாதிரி கேங்ஸ்டர்ஸ் தான் அவனை கொன்னுட்டீங்களே அப்படின்னு சோகமா நேச்சோட அப்பா அங்க இருந்து போறாரு. மைக்குக்கும் ரொம்ப கில்ட் ஆகுது. இந்த டைம்ல ஹாவர்டு இறந்து போயிட்டாருல, அவருக்காக ஒரு மெமோரியல் மாதிரி HHM ஆபீஸ்ல பண்றாங்க. அதுக்கு நம்ம சாலும் கிம்மும் போறாங்க. ஹாவர்டோட ஒய்ஃப் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏன்னா இந்த மாதிரி போதை பொருள் எல்லாம் ஹாவர்டு யூஸ் பண்ணவே மாட்டாரு. ஆனா எல்லாருமே ஹாவர்டு போதை பொருளை யூஸ் பண்ணாருன்னு சொல்றாங்க. அதான் என்னால தாங்கிக்க முடியலன்னு அழறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம கிம்மும் சாலும் தான். இதை நினைச்சு சாலுக்கு அவ்வளவா கவலை இல்ல, அவரு நார்மலா தான் இருக்காரு. ஆனா கிம்மு வந்து ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்கள மாதிரியே ஒரு திருட்டு பொம்பளையா நம்மளும் மாறிட்டு வரும் அப்படின்னு ஃபீல் பண்ணி கோர்ட்ல ஜட்ஜ் முன்னாடி வாதாடிக்கிட்டு இருக்கும் போதே இதுக்கப்புறம் நானு லாயர் தொழில பண்ண மாட்டேன்னு அங்கிருந்து வந்துடுறாங்க. எங்க நம்ம சாலும் அவரோட ஒர்க் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஜாலியா இங்க பாரு, இன்னைக்கு ஒரு திருட்டு கும்பல் மாத்துச்சு, அந்த கும்பலை எப்படிதான் நான் காப்பாத்தினேன், வேற லெவல் பண்ணிட்டேன். அவன் என்ன உமுஞ்சு ஒரு மாதிரி இருக்குன்னு உள்ள போய் பார்த்தா கிம்மு எல்லா ட்ரெஸ்ஸையும் பேக் பண்ணி வச்சிருக்காங்க. சாலுக்கு புரியல என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் நான் லாயர் கிடையாது, அந்த வேலையை விட்டு நின்னுட்டேன். நீயும் நானும் சேர்ந்தா நம்ம எப்ப பார்த்தாலும் தப்பான விஷயங்களை தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜிம்மி, அதனால இதோட நான் உன் கூடயும் இருக்க போறது கிடையாது, நான் எங்கேயாவது போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு சாலை விட்டு பிரியறாங்க. சாலுக்கு கிம்மு நினைச்சு ரொம்ப கவலை தான், ஆனா இருந்தாலும் அவருக்கு அவரோட வேலையை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ இதுக்கப்புறமா தான் நம்ம பிரேக்கிங் பேட்ல பார்த்த சால் மாதிரி முழுக்க முழுக்க வேலை பணம் பணம்னு மட்டும்தான் சால் இருப்பாரு. சோ
அவ்வளவுதான் சாலோட பேக் ஸ்டோரி. இப்ப கதை அப்படியே பிரேக்கிங் பேட்லாம் நடந்து முடிஞ்சு நம்ம ஆளு ஜீன் அப்படின்ற ஒரு பேர்ல இருக்காருல அந்த டைம் லைனுக்கு போகுது. இந்த எபிசோடு ஃபுல்லாவே பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டும் தான் காட்டுவாங்க. இப்ப சால் வந்து ஒரு மால்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. யோ நீ சால் தானே அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருவாரு அழகா. நம்ம சாலும் நீங்க என்ன பேசுறீங்கன்னா எனக்கு புரியவே இல்ல, என்னோட பேரு ஜீன்னு சொல்லுவாரு. ஆனா அந்த ஆளு நம்பவே மாட்டாரு. பக்கத்துல வர போலீஸ் எல்லாம் இருப்பாங்களா, அதனால சாலும் வேற வழி இல்லாம ஆமா ஆமா நான் சால் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அந்த பசங்களும் பிளாக்மெயில் பண்ற மாதிரியே பேசிருப்பாங்க. சோ இதுக்கு பயந்துகிட்டு தான் சால் ஓடி போயிட்டு டிசப்பயருக்கு கால் பண்ணுவாரு. வேற ஒரு ஐடென்டில மாறலான்னு ட்ரை பண்ணும் பொழுது இல்ல நான் மனசு மாறிட்டேன், இந்த பிரச்சனைய நானே சமாளிக்கிறேன்னு சொல்லுவாரு. சோ நம்ம சால் கிட்ட வந்து யோ நீ சால் தானேன்னு பிளாக்மெயில் பண்ற மாதிரி ஒருத்தர் பேசினார்ல, அவரு வந்து ஒரு டாக்ஸி டிரைவர். சோ சாலும் ஒரு பிளான போடுறாரு. ஒரு வயசான பாட்டி ஒருத்தங்க அவங்களால நடக்க முடியாது போல ஸ்கூட்டர் மாதிரி ஒண்ணுல உட்காந்துகிட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே வராங்க வண்டிய. அது ஒரு இடத்துல மாட்டிக்குது, மேல போக மாட்டேங்குது. அப்ப பக்கத்துல இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுறாங்க. பார்த்தா அது நம்ம சால் தான், ஏதோ ஒரு நாய்க்குட்டி காணும்னு போஸ்டர் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்க, தோ வரம் பாட்டியே ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு பக்கத்துல வந்து வண்டியை தள்ளுற மாதிரியே போயிட்டு கீழே இருக்கிற ஒயரை கட் பண்ணி விட்டுறாரு. அப்புறம் வண்டியை தள்ளி அந்த பள்ளத்துல இருந்து மேட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. சோ அந்த பாட்டி அந்த வண்டியை ஓட்டலான்னு பார்த்தா இவர் தான் ஒயரை கட் பண்ணி விட்டாரு, வண்டி ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அதனால நம்ம சால் தான் அந்த பாட்டியா அவங்க வீடு வரைக்குமே கொண்டு போய் வர்றாரு. ஆக்சுவலா அந்த பாட்டி யார் தெரியுமா, நம்ம சால பிளாக்மெயில் பண்ற மாதிரி பேசினாரு அந்த டாக்ஸி டிரைவர், அவரோட அம்மா தான் இவங்க. சோ அவரும் வீட்டுக்கு வர்றாரு. யாரோ பேசுற மாதிரி சவுண்ட் கேக்குதுன்னு உள்ள வந்து பார்த்தா நம்ம சால். சால பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நம்ம சாலும் அநியாயத்துக்கு ரொம்ப கேஷுவலா இருக்காரு. படிபடி இந்தாங்க சாப்பாடு அப்படின்னு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. இதை பாக்குற அந்த டாக்ஸி டிரைவருக்கு எதுவுமே புரியல. அந்த டாக்ஸி டிரைவரோட பேரு ஜெஃபி. அப்புறம் நம்ம சாலை தனியா கூட்டிட்டு போயிட்டு, யோ எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்ட என்னையா பண்ற நீ, அட அதெல்லாம் இருக்கட்டும் ஜெஃபி, நீ என்ன பாத்துட்ட, என்ன போட்டு கொடுத்தா இவ்வளவு டாலர்ஸ் பணம் தரணும்னு போலீஸ் சொல்லிருக்காங்க, இல்லன்னா நீ என்ன பிளாக்மெயில் பண்ணி என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிருக்கலாம், ஆனா நீ எதுவுமே பண்ணலையே, என்ன ரீசனா இருக்கணும், ஏன்னா நீ கேம்ல இருக்கணும்னு ஆசைப்படுற. ஜெஃபிக்கு புரியல என்ன கேமு, என்ன மாதிரியே ஒரு கிரிமினல் லைஃப வாழணும்னு நீ ஆசைப்படுற, அந்த கிரிமினல் லைஃப் எப்படி இருக்கும்னு அவனுக்கு சொல்லித்தரேன், ஆனா ஒன்ஸ் நான் அதை சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல, நான் என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன், நீவும் வேலையை பார்த்துட்டு போகணும், என்ன மாதிரி ஒரு பர்சனை பார்த்ததை கூட நீ மறந்துடணும் ஓகேவா. ஜெஃபியும் ஓகேன்னு சொல்றாரு. சோ இப்ப நம்ம சால் அந்த மால்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியா அவரு தான் ஸ்டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும். அப்படி க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு சினமன் ரோல் அவரு செய்யறாரு. அதை எடுத்துக்கிட்டு நேரா அந்த மாலுடைய சிசிடிவி கண்ட்ரோல் ரூமுக்கு போறாரு. அதுல மொத்தம் ரெண்டு ஆபீசர்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்ன வேணும் அப்படின்னு நெக்கலா நம்ம சாலை பார்த்து கேக்குறாரு. இல்ல அன்னைக்கு நான் மயக்கம் போடும்போது நீங்க தான் என்ன காப்பாத்தினது, ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணீங்க, அதான் தேங்க்ஸ் சொல்லலான்னு ரெண்டு சினமன் ரோலை கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிடுவீங்கன்னு. சரி சரி உள்ள வான்னு விடுறாங்க. சோ ஃபுட்ட பார்த்த உடனே அந்த ரெண்டு ஆபீசரும் சாப்பிடலாம் நினைக்கிறாங்க. ஒருத்தர் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாரு, இன்னொருத்தர் நல்லா குண்டா இருக்காரு, அவரு மட்டும் அந்த இடத்துலயே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சோ சாப்பிடறதுக்கு முன்னாடி சிசிடிவி ஃபுட்டேஜ ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம சாலும் டைமரை ஆன் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த ஆபீசர் இந்த ஃபுட்டை சாப்பிட்டு முடிக்க எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சாலு கணக்கு போடுறாரு. கரெக்டா ஒரு மூணு நிமிஷத்துல அவரு சாப்பிட்டு முடிச்சு அகைன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ பாக்குறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது, அதே மாதிரி சாலு ஃபுட் எடுத்துக்கிட்டு இவங்களை பாக்குறதுக்கு வராரு. அவங்களும் உள்ள வர சொல்றாங்க. சால் அவங்க கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாரு, அவரும் சாப்பிடுறாரு. கரெக்டா மூணு நிமிஷம் தான் டைம். சோ இதே மாதிரி சால் தினமும் வந்துகிட்டே இருக்காரு, அவங்களும் ஃபுட்ட சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸாவும் ஆகுறாங்க. சால் அவங்க கூட எல்லாம் ஜாலியா பேசுறாரு, அங்கேயே விளையாடலாம் செய்யறாங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப நெக்கலா உனக்கு என்ன வேணும்னு கேட்டவங்களாம் சால் கதவு கிட்ட வரதுக்கு முன்னாடியே டோரை ஓபன் பண்ணி உள்ள வாங்க சால் அப்படின்னு வெல்கம் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சால் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாரு. அப்புறம் அந்த மால்லயே ஒரு ஸ்டோர் இருக்கு, அதுல காஸ்ட்லியான பொருள் எல்லாம் விற்பாங்க, டிரெஸ் பேக் ஷூஸ்னு எல்லாமே இருக்கும். சோ அந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு காலாலேயே அளவு எடுத்து, அப்புறம் அந்த டாக்ஸி டிரைவர் ஜெஃபி, ஜெஃபியோட ஃப்ரெண்டு ஒருத்தர், அவங்க ரெண்டு பேரையுமே ஒரு எம்டி கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த ஸ்டோர்ல என்னென்ன பொருள் எங்க இருக்குமோ அதே மாதிரி அழகா ரிப்பனை வச்சு செட் பண்றாங்க. எங்க பாரு ஜெஃபி, உனக்கு மூணு நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ள வேகமா போயிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் ஆட்டைய போடணும். எனது மூணு நிமிஷம் தானா, எதுக்காக, ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குற அந்த ஆபீசர் மூணு நிமிஷம் மட்டும் தான் சாப்பிடுவாரு, அதுக்கப்புறமா திரும்ப ஃபுட்டேஜ பாப்பாரு. நீ மூணு நிமிஷத்துக்குள்ள பண்ணல அப்படின்னா நீ மாட்டிப்ப. எனது அங்க கேமரா எல்லாம் இருக்கா, யோ பொருளை காணனா அழகா கேமராவை செக் பண்ணுவாங்க, மாட்டிப்பேன்.
பார்க்க வரும்பொழுது அந்த ஆளுகிட்ட 5 பைசா காசு இல்ல தெரியுமா, ஆனா அந்த ஆளு சாகும் பொழுது மூட்டை மூட்டையா பணத்தை வச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்த உலகத்துல முடியாததுன்னு எதுவும் கிடையாது. இப்ப நீ என்ன பண்ற, 3 நிமிஷத்துக்குள்ள அழகா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு பொருளையும் எடு. சோ அந்த ஜெஃபியும் அந்த இடத்துல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வேகமா ஓடி போயிட்டு பொருளை எடுக்கிறது, அப்புறம் அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த பொருளை எடுக்கிறதுன்னு 3 நிமிஷத்துக்குள்ள பண்றதுக்கு பிராக்டிஸ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ அவ்வளவுதான், எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணியாச்சு. அடுத்தது வேட்டையில இறங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெஃபியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவரு டெலிவரி காய் மாதிரி போயிட்டு இவங்க கொள்ளையடிக்க போற அந்த ஸ்டோருக்கு ஒரு பாக்ஸ் அனுப்புறாங்க. அந்த பாக்ஸை நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. என்னமோ பெரிய பெரிய வேக்யூம் மாதிரிலாம் இருக்கு. அதை பார்த்த உடனே ஸ்டோர் மேனேஜர், இது எங்க கடைக்கு வந்தது கிடையாது, பார்சலா மாத்தி கொண்டு வந்துட்டீங்க. ஐயோ அப்படிங்களா மேடம், என்னோட ஹெட் தான் இங்க அனுப்ப சொன்னாரு, நீங்க வேணா அவருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்ல ஸ்டோர் மேனேஜரும் இந்த பார்சலை அனுப்புன ஹெட்டுக்கு கால் பண்றாங்க. அது நம்ம சால் தான். ஹலோ சார், நீங்க ஒரு பார்சலை எங்க ஸ்டோருக்கு அனுப்பியிருக்கீங்க, அது ஏதோ வேக்யூம் கிளீனர் மிஷின் மாதிரி இருக்கு, அதெல்லாம் இந்த இடத்துல நாங்க விற்க மாட்டோம், இங்க ஒன்லி காஸ்ட்லியான பொருளை மட்டும் தான் நாங்க விற்போம். உடனே நம்ம சாலும் ஆக்டிங் போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு மேடம், இப்ப எப்படி சரி பண்றதுன்னு தெரியல. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க, திரும்ப பார்சலை கொண்டு போயிட்டா ப்ராப்ளம் ஓவர்ல. ஆனா மேடம் இப்ப அங்க டெலிவரி பையன் இருக்கான்ல, அவன் வேற ஒரு இடத்துல போயிட்டு வேற ஒரு பொருளை பிக்கப் பண்ணணும். இப்ப நீங்க இந்த பார்சலை திரும்ப அனுப்பிட்டீங்க அப்படின்னா அவனால அந்த பொருளை வாங்க முடியாது, ஏன்னா அது ரொம்ப பெருசு, வேன் பத்தாது. சோ அதான் என்ன பண்றதுன்னு தெரியல மேடம், என்னோட பாஸ் என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாரு அப்படின்னு ஒரு கெஞ்சி பேச அந்த ஸ்டோர் மேனேஜரும், சரி ஓகே இன்னைக்கு ஒரு நாள் அந்த பாக்ஸ் எங்க ஸ்டோருக்குள்ளேயே இருக்கட்டும், ஆனா நாளைக்கு 10 மணிக்கு வந்து அந்த பாக்ஸை எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம சாலும் ஓகே ஓகே கண்டிப்பா மேடம்னு சொல்றாங்க. சோ நைட் டைம் ஆகுது, கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி எல்லாரும் போயிட்டாங்க. இந்த பாக்ஸ் இப்ப அந்த ஸ்டோருக்குள்ள தான் இருக்கு. ஆக்சுவலா அது நார்மல் பாக்ஸ் கிடையாது, அதுக்குள்ளதான் அந்த ஜெஃபி இருக்காரு. ஆனா இப்ப அவர் வெளியே வந்தார்னா சிசிடிவிய பாத்துக்கிட்டு இருக்கிற ஆபீசர்ஸ் கிட்ட மாட்டி அவ்வளவுதான் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். அதனால நம்ம சாலுடைய சிக்னலுக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம சாலும் அந்த ஆபீசர்ஸ்க்கு ஃபுட்டை கொண்டு போயிட்டு கொடுக்குறாரு. ஒருத்தர் வாங்கிட்டு வெளியே போயிடுறாரு, இன்னொருத்தர் ஃபுட்டேஜஸ் எல்லாம் ஒரு தடவை கிளீனா பாத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. உடனே நம்ம சாலும் டைமரை ஆன் பண்ணி அந்த ஜெஃபிக்கும் மெசேஜ் அனுப்பிடுறாரு, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. அந்த ஜெஃபி பாக்ஸை விட்டு வெளியே வந்து பேகெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமாய் ஒரு பிராக்டிஸ் பண்ண மாதிரியே எங்க எங்க என்னென்ன பொருள் இருக்கோ அதுல இருந்து கொஞ்சத்தை எடுத்துட்டு அந்த பொருள் களைஞ்சி இல்லாம அழகா அடிக்க வச்சுட்டு வந்துடுறாரு. சோ உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்டா பண்றாரு. கண்டிப்பா 3 நிமிஷத்துக்குள்ள எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டு வந்துருவாங்க. அந்த ஆபீசரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. நம்ம சாலும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா இந்த ஜெஃப்ரி பண்ற வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல ஜெஃப்ரியோட கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாரு, அதுவும் கேமராவுக்கு நடுவுல. சீக்கிரமா எழுந்துப்பாருன்னு பார்த்தா ஜெஃப்ரி மயக்கம் போட்டாரு. அவர் எப்ப கண்ணு முழிப்பாருன்னே தெரியல. எங்க அந்த ஆபீசரும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட சாப்பிட்டு முழிக்க போறாரு, இன்னும் அந்த ஜெஃப்ரி எழுந்துக்கிற மாதிரியே இல்ல. ஜஸ்ட் அவர் திரும்பி பார்த்தா போதும், பப்பர பேனு படுத்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஜெஃப்ரி மாட்டிப்பாரு. சோ அந்த ஆபீசரும் ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாரு. 3 நிமிஷமா ஆயிடுச்சு. திரும்பி அந்த ஃபுட்டேஜ பாக்கலாம்னு ட்ரை பண்ணும்போது நம்ம சாலு அலற மாதிரி ஒரு சீனை போடுறாரு. ஆபீசருக்கு எதுவும் புரியல, ஜீன் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, உங்களுக்கு பொண்டாட்டி இருக்காங்கல்ல, அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஆனா எனக்கு யாருமே கிடையாது, நான் வீட்டுக்கு போனா தனியா தான் உட்காந்து படுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சோகமா பேசுறாரு. சோ அந்த ஆபீசரும் சமாதானப்படுத்துறாரு. அப்புறம் திரும்பி அந்த ஃபுட்டேஜ பாக்கலாம்னு பார்த்தா, பாத்தீங்களா நீங்க கூட என்ன பார்க்கவே மாட்டீங்க, திரும்பி அந்த ஃபுட்டேஜே பாக்குறீங்க, நான் இங்க சோகத்துல இருக்கேன், என்ன சமாதானப்படுத்துங்க அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ பார்க்க விடாத மாதிரி சால் அழுதுகிட்டே இருக்காரு. சோ இந்த கேப்ல மயக்கத்துல இருக்கிற ஜெஃப்ரி கண்ணை முழிச்சு எழுந்துக்கிறாரு. அவரோட பொருள் எல்லாத்தையும் அந்த பாக்ஸ் குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு அப்புறம் ஜெஃபி அந்த கடையோடைய ரெஸ்ட் ரூம்ல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஏன்னா ரெஸ்ட் ரூம்ல கேமரா அதுவும் கிடையாது. சோ சேஃபா ஜெஃபி ரெஸ்ட் ரூம் குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இங்க நம்ம சாலு அழுகியே நிறுத்துறாரு. அந்த ஆபீசரும், என்ன இவன் இவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தா இப்ப நார்மலா இருக்கான்னு புரியல, ஏதேனோ நம்ம சாப்பிட்டோம்பா அப்படின்னு சொல்லி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஃபுட்டேஜ்ல எல்லாமே நார்மலா இருக்கு. சோ அடுத்த நாள் ஆகுது, மாலை ஓபன் பண்றாங்க, ஸ்டோருக்குள்ள கஸ்டமர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. அப்ப பாத்ரூம் குள்ள இருந்த நம்ம ஜெஃபி அப்படியே கஸ்டமர் மாதிரியே வெளியே வந்துடுறாரு. அப்புறம் 10 மணி ஆனதுக்கு அப்புறம் ஸ்டோர் மேனேஜரோட பெர்மிஷனோடவே இவங்க ஆட்டையை போட்ட பொருள் இருக்கிற அந்த பாக்ஸை ஜெஃபியோடைய ஃப்ரெண்டு எடுத்துட்டு வந்துடுறாரு. சோ பிளான் படி எல்லா பொருளையும் ஆட்டையை போட்டாங்க. சோ நம்ம சாலும் ஜெஃபி கிட்ட வராரு, இவங்களும் அந்த பாக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி நிறைய காஸ்ட்லியான பொருளை ஆட்டையை போட்டிருக்காங்க. அவ்வளவு சந்தோஷம், இப்படிதான் கிரிமினல் ஃபீல் பண்ணுவாங்களான்னு அவ்வளவு ஜாலி. ஓ சாலே நீ மட்டும் சொல்லியா, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்யா, இதே மாதிரி நிறைய பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க. ஆனா இங்கதான் சால் ஒரு பெரிய செக்கையை வைக்கிறாரு. இந்த பொருள் எல்லாம் ஆட்டையை போட்டு கொண்டு வந்தீங்கல்ல, ரெண்ட்டுக்கு எடுத்தீங்களா வேனு, அது எல்லாமே ஜெஃபியோடைய ஃப்ரெண்டு பேர்ல இருக்கு. அதோட டாக்குமெண்டேஷன் நம்ம சால் கிட்ட இருக்கு. இதெல்லாம் தாண்டி 2 நாளைக்கு ஒரு தடவை மால்ல இருக்கிற ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணுவாங்க. ஆனா நான் ஒரு காப்பியை வாங்கி வச்சுக்கிட்டேன், அதாவது ஜெஃபி அந்த மால்க்குள்ள திருடின ஃபுட்டேஜ் எல்லாமே இப்ப சால் கிட்ட இருக்கு. சோ என்ன ஏதாவது பிளாக்மெயில் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், ஆனா கூடவே உங்களையும் கூட்டிட்டு போவேன். ஏன்னா நீங்க திருடின பொருளோட மதிப்பு $5,000. ஆனா இருந்தாலும் நான் பண்ண எல்லா திருட்டுலையும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி உங்களையும் வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருக்கிற மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்ல இங்க இவங்க ஆடி போறாங்க. சோ இதுதான் நம்ம சாலோட ஸ்பெஷாலிட்டியே. இப்ப இதே நிலைமையில நம்ம வால்டரோ கஸ்ஸோ மைக்கோ இருந்திருந்தாங்கன்னா எப்பயோ இவனுங்களை போட்டு தள்ளியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலையே கிடையாது, நம்மள ஒருத்தன் பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னா அவங்க காலி. ஆனா சால் ரொம்ப டிஃப்ரெண்ட், அவரு அவங்கள பிளாக்மெயில் பண்ணுன்றதுக்காக
அவங்களுக்காகவே ஒரு இன்சிடென்ட்ட கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா அவங்களுக்கு செக் வச்சு உயிர் சேதம் இல்லாம அவங்கள மாட்டி விட்டுருவாரு. ஸோ எல்லாரும் அவங்களோட உடல் பலத்தையும் அவங்களோட பவரையும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனா நம்ம சால் அவரோட மூளையையும் முக்கியமா அவரோட வாயையும் யூஸ் பண்றாரு. ஸோ நம்ம சால் கூட நேருக்கு நேர் நின்னு பேசி ஜெயிக்கக்கூடிய ஆளு இந்த உலகத்திலேயே கிடையாது. இப்ப நம்ம சால் இங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஊர்ல என்ன நடக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம சால் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவரோட ரிசப்ஷனிஸ்ட் இருப்பாங்கல்ல அவங்க தான். அந்த ரிசப்ஷனிஸ்ட கூட பின்னாடி ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி வந்து நம்ம சால் கூட ஒரு பப்ளிக் போன் பூத்ல பேசுறாங்க. அந்த இடத்துல நம்ம சால் பணத்தை வச்சிருக்காரு போல, நம்ம ரிசப்ஷனிஸ்டுக்காக கொடுக்கறாரு, அவங்களும் கரெக்டா பணத்தை எடுத்துடுறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நிலவரம் எப்படி போகுதுன்னு கேட்கும் பொழுது வால்டர் ஒயிட் இருக்காருல்ல, அவரு ஒரு கேங்கையே மொத்தமா காலி பண்ணிட்டு அவரும் அங்கேயே இறந்து போயிட்டாரு. சாகும் போது கூட அந்த வால்டர் எவ்வளவு பேரை கொண்டு இருக்கான், சரி விடு வேற என்னாச்சு, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க, உயிரோட இருக்கிறது ரெண்டு பேர் தான், நீயும் அந்த ஜெசின்றவனும். ஜெசியோட காரை மெக்சிகோ பார்டர்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, மேபி அவன் மெக்சிகோல இருக்கலான்னு போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் உன்னையும் வலவசி தேடுறாங்க, உன் வீட்டுல இருக்கிற அந்த தங்க கக்குசு அது எல்லாத்தையும் ஆட்டே போட்டாங்க. அட பாவீங்களா, நான் ஆசாசியா வாங்கினது மாது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட பாடி கார்டு மார்க் ஹென்றி அவனுக்கு என்ன ஆச்சு, அவன் வேற ஒரு ஊருக்கு போயிட்டான், அவன் மேல சந்தேகம் இருந்தது ஆனா அவ்வளவா கேஸ் மாட்டல அவன். சரி என்னை பத்தி கேட்டு யாராவது வந்தாங்களா, உன்னை பத்தி கேட்டு வரதுக்கு யார் இருக்கா உனக்கு, ஆனா ஒரே ஒருத்தவங்க மட்டும் உன்னை பத்தி விசாரிச்சாங்க, யார் அப்படின்னு கேட்கும் பொழுது கிம்னு இந்த ரிசப்ஷனிஸ்ட் சொல்றாங்க. கிம்மோட பேரு கேட்ட உடனே தான் இப்பதான் இவருக்கே கிம்னு ஒரு கேரக்டர் இருக்கிறதே ஞாபகம் வருது. அதோட சாலோட மனசும் ரொம்ப கஷ்டப்படுது, திடீர்னு காலம் கட் ஆயிடுதா. சாலும் அந்த போன் பூத்தை விட்டு வெளியே வந்து கார்ல போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கிம்மோட கான்டாக்ட் நம்பரை கண்டுபிடிச்சி கிம்முக்கு கால் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அவரும் பேசுறாரு, என்ன பேச தெரியலாரு. நம்ம சாலு ஒரு பார்ல பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் ஒருத்தர் கிட்ட மீட் பண்ணி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாவும் ஆகுறாரு. ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க. அவரோட பேர் வந்து விக்டர். சோ அந்த விக்டர் என்ன பண்றாருன்னா பாரை விட்டு வெளியே போயிட்டு ஒரு டாக்ஸி ஏறி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. எங்க நம்ம சால் அவரோட பாக்கெட்டுக்குள்ள அந்த காஃபி எல்லாம் ஊத்தி வைப்போம்ல அது வச்சிருக்காரு, அதுக்குள்ள ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு, அதை கீழே கொட்டிடுறாரு. அதாவது அந்த விக்டர்ன்றவருக்கு என்னத்தையோ கலந்த ட்ரிங்க்ஸ கொடுத்திருக்காரு, இவரும் குடிக்கணும்ல, ஆனா அவரு குடிக்காம சட்டைக்குள்ள இருக்கிற அந்த டியூபுக்குள்ள போற மாதிரி பண்ணிட்டாரு. சோ அதான் நம்ம சால் இப்ப டிஸ்போஸ் பண்ணாரு. எங்க அந்த விக்டர் போகும் ஜெஃபியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் ஒரு நாயை எடுத்துக்கிட்டு விக்டரோட வீட்டுக்குள்ள போறாரு. அங்க விக்டர் போதையில மயங்கி இருக்காரு. அவர் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் எடுத்து ஐடி கார்டு இருக்கிற எல்லா கார்டையும் போட்டோ எடுக்கறாங்க. அவரோட வீட்ல சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, அதையும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது நம்ம சாலு நடந்த ஒரு விஷயத்த நினைச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம சாலோட முகத்துல துணிய மூடி யாரோ கடத்த ஆரம்பிக்கிறாங்க. இவரும் கத்துறாரு, இங்க பாருங்க நேச்சோக்கு எனக்கு அந்த சம்பந்தமும் இல்ல, லாலோவுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. சோ இப்படி சால கதற விட்டவங்க யாரு தெரியுமா, வால்டர் ஒயிட்டும் ஜெசியும் தான். பிரேக்கிங் பேட்ல இந்த சீன் வரும், நம்ம சால போட்டு பாடா படுத்துவாங்க. ஆனா இருந்தாலும் வால்டர் இரும்புவாரா, அதை வச்சு நம்ம சாலு யோ நீ ஆபீஸ்ல வந்து பாத்தியா அதுதானே நின்னு அழகா கண்டுபிடிச்சிருவாரு. அப்புறம் இவருக்கு தான் வாய் இருக்கே, அதை வச்சு சரி சரி இனிமே நீங்களும் என்னோட கிளையண்ட்னு அன்னில இருந்தே நம்ம வால்டருக்கும் ஜெசிக்கும் அவரு ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாரு. சோ இவங்க தானே சாலை கடத்தி கொண்டு வந்தாங்க, திரும்பவும் அவங்க தானே கொண்டு போய் விடணும், வாங்கடா அவங்க வேன் குள்ள போகலான்னு சாலு உள்ள போய் பாக்குறாரு. என்னங்கடா என்னென்னமோ பிங்கான் தட்டெல்லாம் வச்சிருக்கீங்க, என்னது இந்த வேன்ல என்னதான் பண்ணுவீங்கன்னு கேட்கும் போதுதான் ஜெசி சொல்றாரு, இங்கதான் நாங்க சரக்கைய உருவாக்குவோம். அடோ பாவீங்களா, போதைப் பொருள் மார்க்கெட்லயே வேற லெவல்ல வித்துக்கிட்டு இருக்கிறது உங்க சரக்கு தான், அதை இந்த மாதிரி குப்பை மாதிரி இருக்கிற இடத்துல உருவாக்குறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாரு. உடனே நம்ம வால்டரும் ஒழுங்கு மரியாதையா அதை கீழே வை, கீழே போட்டு உடச்சிட்டு வச்சுக்கோ, அவ்வளவுதான் எங்களால எதுவும் பண்ண முடியாது. சரி சரி பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சாலு போயிட்டு உட்காந்துடுறாரு. நம்ம வால்டர் தான் வண்டியை ஓட்ட போறாரு, ஜெசிக்கு உட்கார இடம் இல்ல அதனால வண்டியிலேயே படுத்துடுறாரு. சோ வால்டரும் வண்டியை ஆன் பண்ணலாம்னு பாக்குறாரு, அது ஆன் ஆக மாட்டேங்குது, புஸ்குன்னு ஆஃப் ஆயிடுது. ஆல்ரெடி ஒரு மூணு நாலு டெசர்ட்ல மாட்டிக்கிட்டு
கஷ்டப்பட்டு உயிர் பொழைச்சாங்க, இப்ப திரும்பவும் ப்ராப்ளம் பண்ணுதுன்னு உக்காந்துகிட்டு இருக்காங்க எல்லாரும். இதுல பத்தாததுக்கு நம்ம வால்டர் இரும்ப வேற செய்யறாரு. அட பாவமேனு சாலும் வால்டரை பாக்குறாரு. சரி சரி இன்னொரு தடவை ஆன் பண்ணி பாரு. வால்டரும் ஆன் பண்றாரு. பார்த்தா இந்த தடவை ஆன் ஆகிடுது. எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. நம்ம சாலை மிரட்டணுன்றதுக்காக ஒரு பள்ளத்தை தோண்டி வச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பள்ளத்தை காட்டுறாங்க. கதையும் அப்படியே பிரசன்ட் டைமுக்கு வருது. அந்த பள்ளத்துக்குள்ள இப்ப நம்ம சால் இருக்கிற மாதிரியே காட்டுறாங்க. ஏன்னா சால் வந்து இப்ப கஷ்டத்துல தான் இருக்காரு. முன்ன மாதிரி சந்தோஷமாலாம் இல்ல. ஒரு சவக்குழியில படுத்துக்கிட்டு இருக்கிற நிலைமையில தான் அவர் இருக்காருன்றத காட்டுறதுக்காக தான் இப்படி ஒரு ஷார்ட்டே எடுத்தாங்க. சோ நம்ம சால் அந்த ஜெஃபி இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பார்ல இருக்கிற ஒருத்தவங்களுக்கு போதைப்பொருள் கலந்த ட்ரிங்க்ஸ குடிக்க வச்சு அவங்கள போதையாக்கி, வீட்டுல அவங்க போதையில இருப்பாங்களா அப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் லோனு எல்லாத்தையுமே போட்டோ எடுத்து இந்த மாதிரி ஒருத்தவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்றதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவங்க அதுக்கு காசையும் கொடுப்பாங்க. சோ இந்த வேலையை தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா, இவங்களுக்கும் காசு நிறைய வருது. சோ அப்படி ஒரு நாள் ஜிம்மி ஒருத்தர் கூட சேர்ந்து அந்த போதைப்பொருள் இருக்கிற ட்ரிங்க்ஸ குடிக்க வைக்கிறாரு. அவருக்கு கேன்சரா. சோ அதுக்காக நிறைய டேப்லெட் எல்லாம் அவரு போடுறாரு. ஆனா இருந்தாலும் சால் கவலைப்படுற மாதிரியே இல்ல. அவரு ட்ரிங்க்ஸ குடிக்க வச்சு வீட்டுல பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டோ எடுக்க சொல்றாரு. ஜெஃபியோட ஃப்ரெண்டு தானே ஒரு நாயை கூட்டிட்டு போயிட்டு இதெல்லாம் போட்டோ எடுப்பாரு. ஆனா அவரு போட்டோ எடுக்காமலே திரும்ப வந்துட்டாரு. கடுப்பான நம்ம சாலும் போயிட்டு ஏன்னா நீ போட்டோ எடுக்கல அப்படின்னு கேட்கும்போது, ஏன்னா அந்த ஆளுக்கு கேன்சர், எங்க அப்பாவுக்கும் கேன்சர் இருந்தது, பாவம் கேன்சர் இருக்கிற ஆளை எதுக்கு நம்ம கஷ்டப்படுத்தணும். சோ சாலும் அந்த ஆளை பார்த்து, டேய் கேன்சர் வந்தவங்களை பாவம்னு நினைக்காதரா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனுக்கு கேன்சர் இருந்தது, சாக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆனா அவன் பண்ண வேலை எல்லாம் என்னன்னு தெரியுமா, அவன் பேரை சொன்னாலே இந்த போதைப்பொருள் விற்கிறவங்க எல்லாருமே அலருவாங்கடா, அந்த மாதிரி ஒரு ஆளு அப்படின்னு சால் சொல்றாரு. யார பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு தெரியுதா, நம்ம ஹைசன்பர்க் வால்டர் ஒயிட்ட பத்தி தான். ஒழுங்கா போயிட்டு அந்த கேன்சர் பேஷண்டோட வீட்டுல இருக்கிற பர்சனல் இன்ஃபர்மேஷனை போட்டோ எடுத்துருவான்னு சொல்றாங்க. ஆனா அவர் முடியாதுன்னே சொல்றாரு. உடனே சாலு, இதுக்கப்புறம் நீ தேவையில்லை, யோ ஜெஃபி வா நீ நானும் போலான்னு ஜெஃபியும் சாலும் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கதை அப்படியே லைட்டா பேக்ல போகுது. கிம் வேற ஏதோ ஒரு இடத்துல நிம்மதியான லைஃப வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்டும் இருக்காரு. ஏன்னா நம்ம சாலுக்கும் இவங்களுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. சோ நிம்மதியா போய்கிட்டு இருக்கிற அவங்களோட லைஃப்ல ஒரு நாள் ஒரு கால் வருது. நம்ம சால் தான் பண்றாரு. அவரும் கிம் கிட்ட நார்மலா பேச ட்ரை பண்றாரு. ஆனா கிம் வந்துட்டு சால ஒரு கேவலமான பிறவி மாதிரியும் ஒரு கிரிமினல் மாதிரியும் தான் நடத்துறாங்க. ஆனா லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாங்க, அட்லீஸ்ட் நீ உயிரோட இருக்கியா, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாங்க. சோ இந்த கடுப்புல தான் சால் அந்த டெலிபோன் பூத்தையே அடிச்சு உடைப்பாரு. நம்ம பண்ண எல்லா தப்பையும் சரி செய்யணும்ன்றதுக்காக கிம் என்ன பண்றாங்கன்னா, நேரா ஹாவர்டோட ஒய்ஃபை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஹாவர்டு இறந்து போனதுக்கு ரீசனே நம்ம தான், இந்த மாதிரி லாலோ வந்து ஷூட் பண்ணான்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சோ அதனால ஹாவர்டோட ஒய்ஃப் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிம்மும் அவங்க மனசுல இருக்கிற பாரம்லாம் குறைஞ்சி அப்படியே பஸ்ல வரும்பொழுது அழுதுகிட்டே வராங்க. சோ இதே டைம்ல தான் நம்ம சால் வந்து அந்த கேன்சர் பேஷண்டோடைய வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. சோ போயிட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கேன்சர் பேஷண்ட் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. படிக்கட்டுல வந்து உட்கார்ந்த உடனேயுமே சாலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த இறந்து போனவங்களோட சாம்பல் எல்லாம் ஒரு டப்பாக்குள்ள வச்சிருப்பாங்களா, அந்த டப்பாவை எடுத்து இந்த கேன்சர் பேஷண்ட் மண்டையிலே அடிச்சுட்டு எஸ்கேப் ஆகலாம்னு நினைக்கும் போதுதான் அவரே கொஞ்ச நேரத்துல மயங்கி விழுந்துடுறாரா. சோ நம்ம சாலும் வெளியே வரலாம்னு ட்ரை பண்ணும்பொழுது வெளியே டாக்ஸில இருக்கிற ஜெஃபி அவருக்கு பின்னாடியே ஒரு போலீஸ்கார் நிக்குது. உள்ள போலீஸும் இருக்காங்க. அவங்க நார்மலா சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா அந்த ஜெஃபி பயத்துல காரை டக்குன்னு வேகமா ஓடிட்டு போயிட்டு முன்னாடி இருக்கிற கார் மேல மோதிடுறாரு. சோ போலீஸும் அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இது ஜஸ்ட் நார்மல் ஆக்சிடென்ட் கேஸ் தான், மத்தபடி எதுவும் அவங்களுக்கு தெரியாது. உடனே ஒரு சாலுக்கு கால் பண்றாரு. சாலும் கவலைப்படாத, பெயிலுக்கு நான் காசை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதோட சால் தான் இந்த ஜெஃபியோடைய அம்மா இருக்காங்களா, அவங்களுக்கும் கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. ஆனா அந்த பாட்டிக்கு ஒரு டவுட் வருது, எனக்கு கால் பண்ணாம என் பையன் எதுக்காக உனக்கு கால் பண்ணும், ஏன்னா உங்ககிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயந்தாமா, கவலைப்படாதீங்க பெயிலுக்கான காசு எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன் இப்படின்னு நார்மலா பேசிட்டு விடலாம்ல, தேவையில்லாம வக்கீல் மாதிரியே என்னென்னமோ வார்த்தையா அவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த பாட்டியும் என்ன இவன் வக்கீல் மாதிரியே பேசுறான்னு அந்த வார்த்தைகள் எல்லாம் கூகுள் பண்ணி பார்க்கும் பொழுது நம்ம சாலுடைய விளம்பரம் இருக்குல்ல, அது இந்த பாட்டி பாக்குறாங்க. என்னது இந்த ஜீன்ன்ற ஒரு மாதிரியே இதுல என்ன சால் குட்மேன் இருக்கு அப்படின்னு பாட்டி புரியாம இருக்காங்க. நம்ம சாலும் வீட்டுக்கு வந்து பாட்டி இந்த மாதிரி பாத்துட்டாங்கன்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறாரு. பாட்டிமா இங்க பாருங்க, நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஆளும் நானும் வேற வேற. சோ சால் வந்து தேடப்படும் குற்றவாளின்றதுனால இவங்களுக்கு பயம் வருது. டக்குனு அவங்க போலீஸ்க்கும் கால் பண்றாங்க. பாட்டி பிளீஸ் சொல்லாதீங்கன்னு சால் எவ்வளவு கெஞ்சினாலும் பாட்டி கேக்குற மாதிரியே இல்ல. என் வீட்டுக்குள்ள ஒரு கிரிமினல் வந்திருக்கான், அவன் பேரு சால் குட்மேன் சொல்றாங்க. அவ்வளவுதான் சால் அங்கிருந்து தெரிச்சுக்கிட்டு வர்றாரு. சோ போலீஸும் இவரை தான் வலைவீசி தேடுறாங்க. இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனேயுமே போலீஸ் வந்து இடத்துக்கு வந்துடுறாங்க. சாலும் தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்க ஓடி ஒளையறதுன்னு தெரியாம ஒரு குப்பை தொட்டிக்குள்ள போயிடுறாரு. ஆனா போலீஸ் அழகா அவரை கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இப்ப நம்ம சாலுக்கே ஒரு லாயர் தேவைப்படுது. சால் யாருக்கு தெரியுமா கால் பண்றாரு, அந்த சிப்ஸ் எல்லாம் தின்னுவாரு பில்லு, அவருக்கு கால் பண்ணி டே எனக்கு லாயரா வாடான்னு கூப்பிட அந்த பில்லு ஷாக்ல கையில இருக்கிற பொருள் எல்லாம் கீழே போட்டுறாரு. சோ இந்த விஷயம் கிம்முக்கும் தெரிய வருது. கிம்மும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ நம்ம சால் மேல விசாரணையும் நடக்க ஆரம்பிக்குது. அகில அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரி நம்ம ஹேங்கோட ஒய்ஃபும் அங்க வராங்க. சோ இவங்க பேச
பேசுறதை பார்த்தா எப்படியும் நம்ம சாலு வாழ்க்கை ஃபுல்லா ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். ஏன்னா அவ்வளோ கொலை மணி லாண்டரிங்னு எல்லாத்துலயுமே இன்வால்வ் ஆயிருக்காரு. ஸோ எப்படியும் அவர் ஒரு 150 வருஷம் ஜெயிலில் இருக்கணும், அதாவது வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும் தான். ஆனா நம்ம சால் கிட்டதான் வாய் இருக்கே, அதை வச்சு பேச்சு போட ஆரம்பிக்கிறாரு. வாழ்க்கையிலேயே இப்பதான் முத தடவையா உண்மையவே சொல்றாரு, எங்க நடந்த பிரச்சனை எதுக்குமே நான் காரணம் கிடையாது, என்ன முத முதல்ல பார்க்க ஒருத்தர் வந்தாரு, லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டே இந்த மாதிரி மணி லாண்டரிங் பண்ணணும்னு சொல்லி கேட்கும் பொழுது என்னால முடியாதுன்னு சொல்லிட்டேன். அன்னைக்கு நைட்டு நான் ஆபீஸை விட்டு வெளியே போகும்பொழுது என்ன ரெண்டு பேர் கடத்தினாங்க, ஒரு பெரிய குழிய தோண்டி என்ன சாகடிச்சு அதுல புதைக்கலான்னு ட்ரை பண்ணாங்க. அப்படிதான் நான் முத முதல்ல வால்டரா பார்த்தேன். வால்டர் பண்ண எல்லா விஷயத்தையுமே நான் பயந்து பயந்து தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். யோசிச்சு பாருங்க, அந்த வால்டரால ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்கள ஒரு நிமிஷத்துல சாகடிக்க முடிஞ்சது, அப்ப என்ன சாகடிக்க அவனுக்கு 5 செகண்ட் கூட ஆகாது. அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் நான் பொறுப்பாக மாட்டேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் பயந்து தான் ஓடுனேன். யோசிச்சு பாருங்க, இன்னமும் அந்த ஜெஸி உயிரோட இருக்கான், நான் ஏதாவது சொன்னா என்ன போட்டு தள்ளிடுவாங்க, அந்த பயத்துல தான் நான் ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எப்படின்னு நம்ம சாலு கொஞ்சம் உண்மையையும் அதுல நிறைய பொய்யையும் கலந்து சொல்ல அங்க இருக்கிறவங்க நம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சாலுக்கு 150 வருஷம் தண்டனையை கொடுத்திருப்பாங்க, ஆனா இப்ப ஒரு உட்ட பீலானால வெறும் 7.5 வருஷம் மட்டும்தான். அதோட இந்த 7.5 வருஷமும் நார்மலா பிரசனர்ஸ்க்கு எல்லாம் ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஆனா இவருக்கு தினமும் ஐஸ்கிரீம் வேணுமா? ஆனா இதை முடியாதுன்னு சொல்றாங்க எல்லாரும். இதுக்கு மட்டும் நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஹாவர்டு எப்படி இறந்து போனான்ற விஷயத்த நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், கிம் சொல்லிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டு சாலு ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹாவர்டு இறந்து போக ஒரு வகையில ரீசனு நம்ம சாலும் கிம்மும் தான். இந்த விஷயம் வெளியே தெரிய வந்தா அது கிம்முக்கும் தானே ப்ராப்ளம், ஆனா இருந்தாலும் பரவாயில்லன்னு கிம் ஓப்பனா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. சோ கிம்மே இப்படி இருக்கா, ஆனா நம்ம இன்னமும் வெளியே வரணும்ன்றதுக்காக என்னென்னமோ பண்றோமே, அவருக்கு ஒரு கில்ட் இருக்கு. சோ கோர்ட்ல ஹியரிங்கும் நடக்குது, இவருக்கு 7.5 வருஷம் தான் தண்டனை. ஜட்ஜும் இவன் இவ்வளவு கிரிமினல் வேலை பண்ணிருக்கான், ஆனா வெறும் 7.5 வருஷம் தான் பிளீடில் கொடுத்திருக்கீங்க. சோ நம்ம சாலும் ஜட்ஜ் முன்னாடி வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. ஜட்ஜே மனசு மாறுறாங்க, சரி ஓகே 7.5 வருஷமே போதுன்னு. இப்பதான் சால் வந்து ஒரு பெரிய முடிவே எடுக்கிறாரு. ஏன்னா அந்த கோர்ட் ரூம்ல கிம்மும் வந்திருக்காங்க. கிம்ம பார்த்த உடனேமே சாலோட மனசே உடஞ்சு போகுது. அப்படியே அங்க இருக்கிற எல்லாரும் முன்னாடியுமே சால் உண்மையை பேச ஆரம்பிக்கிறாரு. இவரு அண்ணர் நான் இப்ப சொல்ற எல்லாமே உண்மைதான், வால்டர் என்கிட்ட வந்தான், மணி லாண்டரிங் பண்ண சொன்னான். அப்பவே முடியாதுன்னு சொல்லியிருந்தேன்னா வால்டர் ஒரு 5-6 மாசத்திலேயே போலீஸ் கிட்ட மாட்டிருப்பாரு. வால்டர் பண்ண ஒவ்வொரு கிரைமுக்கும் நான் கூட இருந்து துணையா இருந்திருக்கேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணதே நான் தான். நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க வால்டர் இவ்வளவு தப்ப பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை, அப்புறம் இவ்வளவு உயிர் போயிருக்காது. முக்கியமா நேர்மையான ஒரு அதிகாரி ஹாங்கும் இறந்திருக்க மாட்டாரு. சோ வால்டரை பாக்குறதுக்கு முன்னாடியே நான் இன்னும் நிறைய தப்பு பண்ணிருக்கேன், அந்த ஹாவர்டு இறந்து போனதுக்கு ரீசன் நான் தான், லாலோட கேஸ நான் பணத்துக்காக தான் எடுத்தேன். இந்த லாயர் தொழில் ரொம்ப புனிதமானதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நான் கெட்டவங்களை காப்பாத்த மட்டும் தான் இந்த லாயர் தொழில செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் தாண்டி என்னோட சொந்த அண்ணன் அவன் சூசைட் பண்ணி இறந்து போனதுக்கு ரீசனே நான் தான். இன்சூரன்ஸ் ஆபீஸ்ல அவனுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை பத்தி சொல்லி அவனை கஷ்டப்படுத்தி இந்த நிலைமைக்கு ஆகிட்டேன். அதோட யுவரானர் எனக்கு சொந்தம்னு யாரும் கிடையாது, அப்பா அம்மா கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு இருக்கிறது எல்லாமே நான் லவ் பண்ண என்னோட கிம் மட்டும்தான். ஆனா அந்த கிம்மே இப்ப என்ன கெட்டவனா பாத்துக்கிட்டு இருக்கா, உண்மையும் அதுதான், நான் கெட்டவன் தான், அதுவும் ரொம்ப ரொம்ப மோசமானவன். நல்லவன் மாதிரியே சீனை போட்டு 7.5 வருஷத்துலயே வெளியே வந்து நான் என்னத்தை சாதிக்க போறேன், வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது நான் நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம சாலு இருக்கிற உண்மையெல்லாம் சொல்ல கிம்மும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஜட்ஜஸும் 7.5 வருஷம் தண்டனையா இருந்ததுல அதை அதிகமாக்கி 86 வருஷம் சால் வந்து ஜெயில இருக்கணும் அப்படின்னு ஆர்டரை போடுறாங்க. சோ ஒரு பஸ்ல கைதிகள் கூடவே நம்ம சாலையும் ஜெயிலுக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் சாலை பார்த்துட்டு, யோ நீ சால் தானே, பெட்டர் கால் சால் தானே அப்படின்னு அந்த பஸ்ல எல்லாருமே பெட்டர் கால் சால் அப்படின்னு கத்திக்கிட்டே வராங்க, அந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்கு. சோ அப்புறம் இவரை ஜெயிலையும் அடைக்கிறாங்க. இவரை வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஆள் வந்து லாயர் மட்டும்தான். அந்த சிப்ஸ் தின்ற பில்லி இருக்காருல, அவரு இப்ப நம்ம சாலோட லாயர் கிடையாது, அவரு வெளியே வந்துட்டாரு, வேற ஒரு லாயர் புதுசா வந்துட்டாங்களாம். சோ அது யாரான்ட்டு நம்ம சாலும் பார்த்தா அது வேற யாரும் இல்ல, நம்ம கிம்மு தான். சோ நம்ம சாலுக்காக சால் அடிக்கடி பார்க்கணுன்றதுக்காக திரும்பவும் அவங்க லாயர் தொழிலை பண்றாங்க. சோ கிம் சாகுற வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு கிளையண்ட் மட்டும்தான், அது நம்ம சால் மட்டும்தான். சாலை மட்டும்தான் அவங்க பார்க்கணும்னு வராங்க. சோ சால் கூடவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. கோவத்தெல்லாம் மறந்து சால் ரொம்ப நல்லவன் ஆயிட்டார்ல, அதனால திரும்பவும் அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. சோ சாலை பார்த்துட்டு கிம் அங்க இருந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நம்ம சாலும் ரொம்ப பாவமா அப்படியே கிம்ம பாத்துக்கிட்டு இருக்காரு. அவரு போய் சொல்லி வெளியே வந்திருந்தா கூட அவருக்குன்னு யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப உண்மையை சொல்லி 86 வருஷம் ஜெயில இருக்க போறாரு. ஆனா வெளியே அவருக்காக அவரை நினைச்சுக்கிட்டு ஒரு உயிர் இருக்கு, அது கிம். அந்த சந்தோஷத்தோடவே நம்ம சாலு அவரோட ஜெயில் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. அதோட கிம்ம பார்த்து பெட்டர் கால் சால்னு கையில சிம்பிளையும் காட்டுறாரு. இந்த இடத்துலயே பெட்டர் கால் சால்ன்ற இந்த சீரீஸ் முடியுது. சோ ஒரு சீரீஸோட எண்டிங்ன்றது அது இந்த மாதிரிதான் இருக்கணுமே. என்னை பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் பேடு 10 to 10 ஃபுல் மார்க்ல இருந்தது. ஆனா பெட்டர் கால் சால பார்த்த உடனேயுமே பிரேக்கிங் ஒருத்தான சீரிஸ்.
கண்டிப்பா எல்லாரும் பிரேக்கிங் பேடை பார்த்துட்டு தான் பெட்டர் கால் சால பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பிரேக்கிங் பேட் நீங்க பார்க்கலனா கமெண்ட்ல நான் பிரேக்கிங் பேடோட பிளேலிஸ்ட கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஒர்த்தான சீரிஸ். இந்த பிரேக்கிங் பேட் யூனிவர்ஸ்லயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எது, அது யாரோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதோட இந்த பெட்டர் கால் சால் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். அதுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க பிலிம் ரோல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க தானே? ஏன்னா உங்க ஒவ்வொருத்தருடைய சப்போர்ட்டும் தான் பிலிம் ரோலுக்கு வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கிட்ட நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல்ல மைண்ட் பெண்டிங்கான நிறைய மூவிஸ்லாம் வரப்போகுது, தொடர்ந்து உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.